வெல்கம் டு மா குப்பத்தட்டி சேனல் வணக்கம் இந்த தொடரில் ரிச்சர்ட் டெம்ப்ளர் எழுதிய ரூல்ஸ் ஆஃப் மணி அதாவது பணத்தின் விதியை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள் ஏனென்றால் இது நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது ரூல் த்ரீ செட் யுவர் அப்ஜெக்டிவ் இலக்கை அடைய திட்டமிடுதல் நாம் பணக்காரராக வேண்டிய இலக்கை அடைவதற்கு முதலில் திட்டமிட வேண்டும் இது ரொம்ப எளிமையானது தான் அதாவது நாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்பணும்னா எந்த டைமுக்கு வீட்டிலிருந்து கிளம்பணும் எத்தனை மணிக்கு அங்க போய் சேரணும் எந்த ரூட்டை நம்ம தேர்ந்தெடுப்பது அங்க போன பிறகு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணுவோம் அது போல நாம் பணக்காரர் ஆவதற்கும் நாம் திட்டமிட வேண்டும் அதாவது உன்னுடைய இலக்கு என்ன அதனை நீ எப்படி அடையப் போகிறாய் அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் இலக்கை அடைந்த பின் அந்த பணத்தை வைத்து நீ என்ன போகிறாய் அப்படின்னு நம்ம முதலிலேயே திட்டமிட்டிருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவன் தன்னுடைய இலக்காக தன்னுடைய நாற்பதாவது பிறந்தநாளில் லட்சாதிபதியாக இருப்பேன் என்றும் அதை எப்படி தான் அடைவேன் என்றால் தனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனியை நடத்துவதன் மூலமாக அடைவேன் என்றும் கூறுகின்றான் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனி அவனுக்கு சொந்தமில்லை என்றாலோ அதை பற்றியான பேசிக் நாலேஜ் இல்லை என்றாலோ அந்த இலக்கை அடைவது சாத்தியமில்லை இது தன்னைத்தானே ஏமாற்றுவதற்கு சமம் நம்முடைய அப்ஜெக்டிவ் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யதார்த்தமாகவும் நேர்மையாகவும் அடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஆத்தர் யதார்த்தம்னு எதை சொல்கிறாருன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு அப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா அது யதார்த்தமானது அல்ல நேர்மைன்னு எதை சொல்றாருனா நமக்கு நாமே உண்மையாக இருப்பதும் நம்முடைய இலக்கு நம்முடைய வேலையையும் வாழ்க்கையையும் சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆத்தர் கூறுகிறார் அதனால் நம்முடைய இலக்கும் திட்டமிடுதலும் யதார்த்தமாகவும் நேர்மையாகவும் அடையக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் என்று ஆத்தர் இந்த ரூல் த்ரீயில் கூறுகிறார் ரூல் ஃபோரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்